பெண்ணியம்னா வெறும் ஆண் பெண்ணுக்கான ஒரு சண்டை அப்படிங்கிற ஒரு இருக்கு. பிட்வீன் த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸஸ், த பேட்டில் ஆஃப் த செக்ஸ், பேட்டில் ஆஃப் த பைனரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது கிடையாது, அது மேம்போக்கான ஒரு விஷயம். ஸோ பெண்ணியம்ங்கிறது பாலின சமத்துவம்ங்கிறத கூட இப்போ கடந்து போய் ஜெண்டர் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அதாவது பாலின நீதி. இப்போ பாலின நீதி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் ஆண்களுக்கும் பேசுவோம், பெண்களுக்கும் பேசுவோம், மற்ற மார்ஜினலைஸ்ட் ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள் குறித்தும். அப்போ இவர்களுக்கான உரிமை இருக்குல்ல, நீ பிறக்கும் பொழுது ஒரு ஐடென்டிட்டியோட பிறகுற, ஆனா ஒரு சோசியல் ஐடென்டிட்டி மேலே இது திணிக்கப்படுது. நீ இது, நீ வந்து இந்த காஸ்ட், நீ வந்து இந்த பெண் ஆண், இந்த ஐடென்டிட்டியை வச்சு நீ என்ன பிரிக்கிறல்ல, நீயும் நானும் சமம் கிடையாது. அப்போ அந்த ஈக்வாலிட்டி இல்லாம நீ வந்து பெண்களை அடக்குதல், ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்ரெஷன் இருக்குல்ல, காலம் காலமாக ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டுல ஒரு ஒரு ரீசன்காக நடந்து நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.